இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுட்லில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத் يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا إِلَّا بِهُلُمْ اللَّهُ ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை செயல்கிறந்து ஒதுங்கிக் கொள்ளும்படி முதலில் அடியனாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்குவாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய தூதவர்கள் தனது வாழ்க்கை நெறி மூலமாகவும் எவற்றையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அந்த சுன்னாக்களை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய வெற்றி நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் நினைவுபடுத்தக்கூடிய தகவலையும், அதேபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நிறைய செய்திகளை நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, வெற்றிக்கு வழிவகுக்கும் மாணவியின் சுன்னாக்கள், யார் சுன்னாக்களை சரியாக நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், கபருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மறுமையுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் நினைவுபடுத்துகின்றான், மன் அமில சுவாலிகன் மின் ஜக்கரின் அவ் உன்சா வஹு முஃமினூன், ஈமான் கொண்ட நிலையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் சாலிகான அமல்களை செய்கின்றாரோ பல நுகியனோ ஹயாத்தன் தையுபா, அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமாம். அல்லாஹ் சந்தோஷத்தை அமல்களைத்தான் வச்சிருக்கிறான், சந்தோஷத்தை நிம்மதியை திருப்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னென்ன நல்லறங்களை வழிகாட்டினார்களோ அந்த அமல்களில் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், உள்ளடக்கியிருக்கின்றான் என்ற தகவலை 16:97 வசனத்தை நாம் கவனிக்கலாம். அதே போன்று அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்கின்றான், ஏன் நெருக்கடியை கொடுக்கின்றான், அதையும் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். வமன் ஆயிரலான் திக்கிரி, யார் எனது உபதேசத்தை புறக்கணிக்கின்றாரோ அலட்சியப்படுத்துகின்றாரோ ஃபஇன்னல்லாஹ் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது, சந்தோஷமான வாழ்க்கை எங்கே இருக்கின்றது என்ற தகவலும் குர்ஆனுக்குள் அல்லாஹ் சொல்கின்றான். நெருக்கடியான, நிம்மதி இல்லாத, கஷ்டமான வாழ்க்கை எங்கே வச்சிருக்கிறேன், நான் சொல்லக்கூடிய உபதேசங்கள், நான் சொல்லக்கூடிய கட்டளைகள், நான் எதை எதையெல்லாம் குர்ஆன் ஊடாக ஏவிருக்கின்றேனோ அதையெல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்தினால் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். நான் தேர்ந்தெடுத்த தூதர் அவர்கள் வழிகாட்டிய சுன்னாக்கள் நீங்கள் புறக்கணித்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்ற தகவலைத்தான் 20:124 அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதே போன்று பாருங்க, அல்லாஹ் சொல்கின்றான், குல் நபி, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடிய மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால்,
ஃபத்தபியோனி, என்னை பின்பற்றும்படி நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே அல்லாஹ் நேசிக்கிறீங்களா? படைத்த ரப்ப நீங்க விரும்புறீங்களா, நேசிக்கிறீங்களா? படைத்தவன் சொல்லுகின்றான், அந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடிய மக்களாயிருப்பின்னு சொன்னால் ஃபத்தபியூன், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லா, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் எங்க வச்சுக்கலான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய நேசம் நபியுடைய சுன்னால வச்சிருக்கிறான். நபியை நேசிப்பது, நபியை நேசிக்கிறேன்னு சொன்னா நான் நபியை நேசிக்கிறேன் அப்படின்னு வாயளவுல நுனிப்புள் நேருது போல சொன்னா சரி வரான். நான் நபியை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிரூபித்து காட்டணும். நான் நபியை எப்படி நேசிக்கின்றேன், அவர்கள் எந்தெந்த நல்லறங்களை வழிகாட்டினார்களோ, எந்தெந்த அமல்களை எப்படி எங்களுக்கு வழிகாட்டினார்களோ, அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்தி நான் நேசிக்கின்றேன். சும்மா நேசிக்கல, வருஷத்துக்கு ஒரு முறை நேசிக்கல, அல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு நேசிக்கல, நினைச்சா நேசிக்கல, ஜும்மா அன்னைக்கு மட்டும் நேசிக்கல, பெருநாளைக்கு மட்டும் நேசிக்கல, ஒவ்வொரு நாளும் பகல் நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னென்ன நல்லறங்களை எங்களுக்கு வழிகாட்டினார்களோ, இரவு நேரத்தில் என்னென்ன நல்லறங்களை வழிகாட்டினார்களோ அதை நடைமுறைப்படுத்தி நான் நேசிக்கின்றேன். அப்படி நேசித்து பாருங்கள், அப்படி சுன்னாக்களை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், நிச்சயம் ஒரு சுவை கிடைக்கும், ஒரு இன்பம் கிடைக்கும் உள்ளத்துக்கு. அலாபி ஜிக்ரில்லாஹ் தத்மைனல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பதில் உள்ளங்களுக்கு நிம்மதி. வேறு எதுலையுமே நிம்மதி கிடையாது. பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய வாகனம், பெரிய பெரிய பிசினஸ், கடை, அதிலெல்லாம் எப்போ நிம்மதி கிடைக்கும் சொன்னால் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்டா? ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால் வீட்டில் நிம்மதியாக இருக்கும். அமல் ரீதியான செயல்பாடுகள் சரியாக இருந்தால் பிஸ்னஸ் வரக்கத்தான் இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அமல் ரீதியான செயல்பாடுகள் சரியாக இருந்தால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அமல் ரீதியான செயல்பாடுகள் சரியாக இருந்தால் அத்துணை விஷயங்களும் பரக்கத்தா இருக்கும். இங்க ஆட்டம் காணிச்சுன்னு சொன்னால், சுன்னாக்கள் நமது வாழ்க்கையில் தாண்டவம் ஆடிச்சுன்னு சொன்னா, நினைச்சா தொழுகிறது, நினைச்சா அமல்களை செய்யறது, விரும்பின நேரத்துக்கு பள்ளிக்கு வாரது, இப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் ஆட்டம் காண வைப்பான் அல்லாஹ் தஆலா. பிசினஸ்லயும் ஆட்டம் காணும், குடும்பத்திலையும் ஆட்டம் காணும், வாகனத்திலையும் எல்லா பிரச்சனையும் வரும். இனி அன்புக்குரியவர்களே, ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் நல்லறங்கள், அமல்கள், இதை நாம் சரியாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை நேரடியாக கண்காணிக்கின்றான் என்ற தகவலை அடுத்து நாங்கள் கவனிக்கலாம். அல்லாஹ்வுடைய சொல்கின்றார்கள், ஆனா இந்த லன்னி அப்திபி, அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கின்றானோ, அல்லாஹ் நேரடியாக சொல்கின்றான், நபிகள் எடுத்து காட்டுறாங்க, அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கின்றானோ, அனமாகு இதா தக்கரணி, அவன் எப்படி நினைக்கின்றானோ அப்படியே நான் அவனுடன் இருக்கின்றேன். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்னு பாருங்க. என்னை பற்றி அல்லாஹ் என்ன, அடியான் என்ன நினைக்கிறான், என்னை பற்றி என்னால் படைக்கப்பட்ட அடியான் எப்படி என்னை நினைக்கின்றான் அப்படியே நானும் அவனை நினைக்கின்றேன். தொடர்ந்து அல்லாஹ் சொல்வதாக நபியும் எடுத்து காட்டுறாங்க, அந்த அடியான் அவனுடைய உள்ளத்தில் என்னை நினைத்தால், ذَكَرْتُهُ فِي نَفْسِي, என்ற உள்ளத்திலே அவனை நினைப்பேன். وَإِنْ ذَكَرْنِي مَلَئٍ, பெரிய ஒரு கூட்டத்தில் என்னை நினைத்தால், ذَكَرْتُهُ فِي مَلَئٍ خَيْرٍ مِنْهُ, அதை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைப்பேன் என்ற செய்தியை புகாரியில் 7405 ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க, நாம் அல்லாஹ்வை பற்றி எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் எங்களை பற்றி நினைப்பானோ. இப்போ அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி நினைப்பது, இதுக்குத்தான் நாம் அடிக்கடி சொல்கின்றோம், அல்லாஹ்வுடைய பெயர் கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா தான் அல்லாஹ்வை பற்றி நாங்கள் சரியாக நினைக்க முடியும். அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்குது சில சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் யார் அந்த 99 பேரை மன்னம் செய்கின்றார்களோ, தஹலல் ஜன்னா, சொர்க்கம் என்று சொன்னார்கள். ஏன் அந்த 99 பேருண்டா, அல்லாஹ் அந்த 99 பேருக்குள்ள சகல வல்லமைகளையும் சகல ஆற்றல்களையும் எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறான். ரஹ்மான், ரஹ்மானாக நாங்கள் பார்க்கணும். அவன் கருணைக்குரியவன், அவன் ரஹீம், இரக்கத்துக்குரியவன், அவன் வதூத், இரக்கம் காட்டுவான். இப்படி ஒவ்வொரு பெயருக்குரிய அந்த சரியான அர்த்தத்தை விளங்கி, அல்லாஹ் ரஹ்மா எனக்கு கைவிட மாட்டான், எனக்கு நிச்சயம் கருணை காட்டுவான், நிச்சயம் எனக்கு உதவி செய்வான், அல்லவா வஹாப், அவன் தாராளமாக தரக்கூடியவன்,
நிச்சயமா எனக்கு தருவான். இப்படி ஒவ்வொரு பெயர்களையும் நாம் சரியாக விளங்குவோம் என்று சொன்னால் அல்லாஹ் பத்திய சிந்தனை வரும். கஷ்டமான நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், சந்தோஷமான நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில், அறிவு தேவைப்படக்கூடிய நேரத்தில், எது எது தேவையோ எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய பேர் இருக்கு. அதை நாங்கள் அடிக்கடி சொல்லி வாரோம். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் அல்லாஹ்வுடைய பேரை பற்றி பாடங்களை நடத்துங்க, எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய பேரை படிக்கக்கூடிய விஷயங்களை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை படிக்கக்கூடிய விஷயங்களை, அல்லாஹ்வுடைய பேர்களை மனப்பாடம் செய்து அந்த அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி துவா கேளுங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், 7வது அத்தியாயம் 180வது வசனத்தை சொல்கின்றான், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, ஃபதூபிஹா, அதை கொண்டு கேளுங்க. அல்லாஹ்வே சொல்லி தாரான். அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் நம்மை நெறிப்படுத்த வேண்டுமோ, எப்படி எல்லாம் நாம் வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டுமோ அவனே சொல்லித்தாராண்டா. நிச்சயம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 99 பேர் பாடமா இருக்கணும். எவ்வளவு பெருசு! இன்னைக்கு ஒரு டாக்டர் படிக்கிறாரு, இன்ஜினியர் படிக்கிறாரு, ஸ்கூலில் 11வது ஆண்டு 12வது ஆண்டு ஓஎல்ஏஎல் கெம்பஸரை போகிறாங்க, எத்தனை புத்தகத்தை கரைச்சி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு 99 பேர் பாடமாக்க முடியாதா? யோசிங்க. என் ரப்புடைய பேர், என்னை படைச்ச ரப்புடைய பேர், எனக்கு ரிசுக் அளிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பேர், நான் ஏன் இன்னும் பாடமாக்காமல் இருக்கிறேன்? நான் ஏன் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றேன்? நான் ஏன் அதை கொண்டு துவா கேட்காமல் இருக்கிறேன்? சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வே சொல்லித்தாரான். என்ன பேரை சொல்லி துவா கேளுங்க, என்ன பேரை சொல்லி துவா கேளுங்க. பல்ல என்ன சொல்ற அந்த ஹதீஸ்ல, நீங்க தனியாக என்னை நினைத்தால் நானும் என் உள்ளத்தில் உங்களை நினைப்பேன். நீங்க கூட்டத்தில் நினைக்கிறீங்களா? இதை விட சிறந்த கூட்டம் எந்த கூட்டம்? மலக்குமார்கள். அவங்க முன்னால உங்களை நினைப்பேன். அல்லாஹ் தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் சொல்வான், அதாவது அல்லாஹ் யாரை இந்த உலகத்தில் நேசிக்கிறானோ உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைப்பான். நான் இந்த உலகத்தில் இந்த அடியானை நேசிக்கின்றேன், நீங்களும் நேசிங்க அப்படின்னு சொல்ல நேரத்தில், நான் நேசிக்கிறேன் யா அல்லாஹ் என்று அடுத்த கட்டமாக வானத்தில் உள்ள மலைக்குமார்களை அழைப்பார்கள். வானவர்களே, மலைக்குமார்களே, பூமியில் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான், நீங்களும் நேசிங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் நேசிக்கிறோம். அடுத்தது வானத்தை பூமியில் உள்ள மலைக்குமார்களை அழைத்து சொல்வார்கள், மலைக்குமார்களே, அல்லாஹ் பூமியில் இந்த அடியானை நேசிக்கின்றானாம், நீங்களும் நேசிங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய நேசம் மட்டும் கிடைச்சிருச்சுடா, படைக்கப்பட்ட எல்லா மலைக்குமாருடைய நேசம் எங்களுக்கு, இதுதான் வெற்றி. இப்போ வெற்றி எங்கே இருக்குன்னு பாருங்க. நாம் சரியாக அமல்களை தொடராக நிறைவாக செய்வோம் என்று சொன்னால் அதற்குள் தான் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கின்றான் என்ற தகவலை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த சுண்ணாக்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தணும். சுண்ணான்னு சொன்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, நடைமுறையில் அந்தந்த அமல்களை செய்யக்கூடிய சுண்ணாக்களை திருப்தியாக செய்யறது. உதாரணத்துக்கு நீங்கள் தொழுவுறீங்க, அல்லாஹு அக்பர் என்று சொன்னதில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரை இதை சரியாக நீங்கள் செய்யுங்க, அந்த தொழுகை ஒன்று உயிரோட்டமாக இருக்கும். அந்தந்த நேரத்தில் எப்படி நபி அவங்க அசைவில் செஞ்சாங்க, ருக்கம் எப்படி இருந்துச்சு, சஜ்தா எப்படி இருந்துச்சு, ரெண்டு சஜ்தாக்களில் அமைப்பு எப்படி இருந்துச்சு, அத்தியாயத்தில் எப்படி உட்கார்ந்தாங்க, சலாம் கொடுக்கும்போது அவனுடைய எந்த அளவுக்கு திரும்பினாங்க, அத்தியாயத்தில் உட்காரும்போது கால அமைப்பு எப்படி இருந்துச்சு, அணு அணுவாக நாங்கள் பேணணும். ஏன்? நான் நபியை நேசிக்கிறேன், நபியை நேசித்தா அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு கிடைக்கும். அல்லாஹ் இதை பற்றி மலக்குவார் இடத்தில் பெருமையாக சொல்லி காட்டுவான். அதுதான் என் வாழ்க்கைக்கு வெற்றி என்ற அடிப்படையில் அந்த சுன்னாக்கள் அங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அவுசானி ஹலீலி பி சலாசின், மூன்று விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எனக்கு உபதேசமாக சொன்னார்கள். உபதேசமாக சொன்னார்கள், சியாமி சலாசத்தி ஐயாமின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் பிடிப்பதற்காக வேண்டியும் பிடிக்கும்படியும், ரக்காயத்து லுஹா, 2 ரக்காயத்து லுஹா தொழுகும்படியும், அன் ஊத்திர கபுல அன் அனாம, தூங்குவதற்கு முன்னால் வித்ர தொழுகும்படியும் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்ற செய்தி புகாரியில் 1981வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த சுன்னாக்கள் நடைமுறைப்படுத்தும், குறிப்பாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் எத்தனை பேர் நபியவங்க நேசிக்கிறோம், நோன்பு பிடிப்பது மூலமாக சிலர் நோன்பு பிடிக்கிறாங்க, பெண்கள் நிறைய பிடிக்கிறாங்க, ஆண்களை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நாங்கள் அந்த சுண்ணாக்கரை என் வாழ்க்கையில் அதை வெற்றி எங்களுக்கு. அந்த திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடித்து நாங்கள் நிரூபிக்கணும், நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், நபி அவங்க பிடிச்சாங்க நோன்பு வழிகாட்டினாங்க, நான் பிடிக்கிறேன். மேலதிகம் அரசில் சொல்கிறாங்க மாசத்தில் 3 நோன்பு பிடிங்கன்றாங்க, அதை ஐயாமில் பீல்டு சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. இருந்தாலும் பிறை 13, 14, 15 அது வேண்டிய நாளில் பிடிச்சிக்கலாம் என்று பல கருத்து இருக்குது. எப்படியோ மாதத்தில் 3 நோன்பு நபியங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. குறிப்பாக இரவு தொழுகை,
வித்திரு தொழுகை ஒன்று தூங்குறதுக்கு முன்னால தொழுது படுங்க, அல்லது கடைசியில் அவளை எழும்புங்க. நபியவங்க சொன்னாங்க, நான் நபியவங்க நேசிக்கிறேன், இதை என் வாழ்க்கைக்கு வெற்றி. இப்போ என்ன செய்யணும்? இரவுல கடைசியில் உங்களுக்கு எழும்ப முடியாத யாருக்கு? நோயாளியாக இருப்பாங்க, மாத்திரை டெப்லெட்ஸ் போட்டு படுத்தா எலும்ப இயலாது, பாரமான வேலை செஞ்சா கடைசியில் சில நேரம் எலும்ப இயலாது. அவங்களெல்லாம் முன்னிறவுலே வித்திர தொழுதுட்டு, இஷாவை தொழுதுட்டு, இஷாவுடைய சுண்ணத்தை தொழுதுட்டு, முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது ஒரு ரக்காய், கூடியது 11 ரக்காய் தொழுவுங்க. சுண்ணா நபியுடைய வசியத் உபதேசம், யாருக்கு சக்தி இருக்குதோ கடைசியில் அவளை எலும்புங்க. 5:10 சுபுவுக்கு பாங்க சொல்றாங்களா, குறைஞ்சது 4 எலும்புங்க. எலும்புனா பாத்ரூம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 45 அல்லாவோட பேசுறதுக்கு டைம் இருக்குது. என்னென்னமோ பேசுறோமா இல்லையா, நாட்டில் அது நடக்குது, நடக்குது உலகத்தில் அது நடக்குது, இது நடக்குது, எங்களுக்கு இது கிடைக்காதா, கிடைக்க கூடாதா, கவலையோட பேசுறோமா இல்லையா, பேசுறோமா இல்லையா, பேசுங்க அல்லாவோட சஜிதாவில் பேசுங்க. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் இறங்கி வாரான். என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? சும்மா சும்மா நாங்க பேசுறத விட சம்பந்தப்பட்ட அல்லாட்ட பேசுவோம், சஜிதாவில் பேசுவோம், தஹஜ்ஜத் நேரத்தில் பேசுவோம். நிச்சயம் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். சுன்னாக்களை நடைமுறைப்படுத்தி பாருங்க, நிச்சயம் அல்லாஹ் வாரி வாரி வழங்குவான். அப்படிப்பட்ட சமுதாயம் அங்க இருந்தாங்க. சஹாபாக்கள் நபியை உருவாக்குனாங்க. சாப்பிடுறதுக்கு திருப்திகரமான உணவு இல்ல, நிறைவான ஆடை இல்ல, இருப்பதற்கு இல்லம் வீடு இல்ல, கம்பீரமா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. எதை வச்சு? அமல்கள், குறிப்பா இரவு தொழுகை. அல்லாஹ்வோட பேசுவாங்க, அல்லாஹ் உதவிய அந்தந்த நேரத்தில், யுத்த களமாக இருந்தாலும், உயிர் போகக்கூடிய கட்டமாக இருந்தாலும், வாழ்முனையில் ஈட்டி முனையில் இருந்தாலும், அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக வரும். மலக்குமார்கள் அனுப்பி அல்லாஹ் உதவி செஞ்சான். இரு அன்புக்குரியவர்களே, இரவு தொழுகை விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல லுஹா தொழுகை, நாங்கள் வெளியே வாரமா, வீட்டை விட்டு வெளியே வாரத்துக்கு முன்னால் குறைஞ்சது 2.5 முடியும், ஒரு 5 போக போகுது, எவ்வளோ போக போகுது, ஒரு 5 2.5 தொழுவுங்க. நான் நபியை நேசிக்கிறேன், ஒவ்வொரு சுண்ணாவை நீங்கள் நடைமுறைப்படுத்துற நேரத்தில் நான் நபியை நேசிக்கிறேன், அந்த சுண்ணா எனது வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும், நடைமுறையில் வர வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க? சுண்ணாக்களை எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு நீண்ட தலைப்பும், காலத்தை பொறுத்து சுருக்கமான உபதேசம், சில வழிகளை காட்டியிருக்கிறேன், தொட்டு காட்டியிருக்கிறேன். நீங்கள் ரோட்டை அமைச்சு கொடுங்க, நீங்கள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துங்க. இதில் தான் இருக்குது வெற்றி. குடும்பத்தோடு நல்லறங்கள் செய்யக்கூடிய, குடும்பத்தோடு அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அமைத்து என்ன செய்யுங்க? கு அன்ஃபுசக்கும் வகலிக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடிப்படையில் என்ன செய்யுங்க? நல்லறங்கள் செய்யுங்கள். அது அல்லாஹாலா வெற்றி வைத்திருக்கின்றான். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ, அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் உதவி புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃஃபிரு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லா வ மன் யுட்லில் ஃபலா ஹாதியலா, வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத், கணிதத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய சுன்னாக்களில் இன்னொரு முக்கியமான சுன்னா தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நான் ஒவ்வொரு நாளும் 70 அல்லது 100 இஸ்திக்ஃபார் செய்வேன். ஏனென்றால் எல்லா அமல்களுக்கும், எல்லா தவறுகளுக்கும், எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை இஸ்திக்ஃபார் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய சொத்துக்கள் செல்வங்கள் தேவை, ஆண் மக்கள் தேவை, நிறைய விவசாய காணி தோட்டங்கள், அந்த தோட்டங்களுக்கு இடையில் ஆறு ஓடணும். அதை அப்படியே சொல்கிறாங்க. அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை கொடுத்து உள்ளத்தில் போட்டு நூஹ் நபி சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு சூரா நூஹில் அப்படியே தெளிவாக எடுத்து காட்டான், உங்களுக்கு சொத்துக்கள் தேவையா, செல்வங்கள் தேவையா, ஆண் பிள்ளைகள் தேவையா, விவசாயம் தேவையா, தோட்டம் தேவையா, தோட்டத்துக்கு மத்தியில் ஆறுகள் தேவையா, இஸ்தஃபிரூ, அல்லாஹ்ட்ட இஸ்திஃபார் செய்யுங்க. இதான் அடிப்படை. அடிக்கடி அடிக்கடி கிட நாவுகளில் அஸ்தஃபிருல்லாஹ் வ அதூபு இலை, அஸ்தஃபிருல்லாஹ் வ அதூபு இலை, அல்ல அஸ்தஃபிருல்லாஹ், அல்லது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன், அல்ல அதற்கு ஈக்குவலாக வரக்கூடிய இஸ்திக்ஃபார்களை அடிக்கடி நீங்கள் இங்கே நடந்து போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, கடையில் இருக்கும்போது, வாகனத்தில் போகும்போது, வரும்போதும் போகும்போது, நாவுகளில் அந்த இஸ்திக்ஃபார் வெளிவரக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நபி அங்கே சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாமே சத்தியமாக இன்னில அஸ்தஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஃபில் யௌம் அக்ஸர மின் ஸபஐன மர்ரா, அல்லாமே சத்தியமாக, நபி அங்கே சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க,
நான் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக அல்லது 100 தடவைக்கு மேலாக அஸ்தௌஃபிருல்லாஹ வதூபிலை சொல்றேன். நடைமுறைப்படுத்துங்க, சஜிதால சொல்லிவாங்க. பொதுவாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்தான் இதெல்லாம். சஜிதால ஓதுங்க, சுமார் ரபில் ஆயிலான்னு சொல்றீங்க தானே, வேறு வேறு துவாக்களை ஓதுறீங்க தானே, அஸ்தஃபிருல்லா வதூபிலை அலலா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, ஒவ்வொரு சஜி 5 தடவை 10 தடவை சொல்லும் பொழுது சிறு துளி பெரு வெள்ளம் என்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லலாம். வல்ல என்ன எதிர்பார்க்க, இஸ்திஃபார் செஞ்சா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தாரன்றான்லாம், குர்ஆன்ல வாக்களிக்கிறான். நீ எடுத்து படிச்சு பாருங்க, நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க, உங்களுக்கு தேவையான செல்வங்களை வாரி வழங்குறேன்றான் ரப்பு. பொய் சொல்ல மாட்டான் நம்ம சரியா நடந்தால். இஸ்திஃபார் செய்யுங்க, ஆண் மக்களை நான் தாரன்றான். அன்றைய காலத்தை அந்த ஆண் மக்களை எதிர்பார்த்தாங்க, நான் தாரன்றான். இஸ்திஃபார் செய்யுங்க, தோட்டங்கள் துறவுகள் தண்ணீர் எல்லாம் நான் தாரன்றான். பல சுருக்கமா சொல்லிட்டான். இப்ப எங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கு இஸ்திஃபார் தான். இனிமே அன்புக்குரியவர்களே, அப்ப தொழுகைக்கு பிறகு தொழுதுன்னு யாரும் வேகமா போகாதீங்க. அந்த சுண்ணாக்கள் நடைமுறைப்படுத்துங்க. நம்ம இப்போ என்ன செய்ய போறோம், போனா வெளியே போய் பேசிட்டு இருப்போம், வீட்டில் போய் பேசிட்டு தூங்க போறோம், அப்படிதான் அதிகமா இருக்குது. அவசர தேவை, ஃப்ளைட்டை பிடிக்க போகணும், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நிற்கணும், போறது வேற விஷயம். தொழுதுட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பள்ளியை உட்காருங்க. உலகத்திலே சிறந்த இடம் வேற எந்த இடம் சொல்லுங்க பாப்போம், மஸ்ஜித். அதுல விட்டு நாங்க வரண்டு ஓடுறோம்டா, தே போகணும் அல்லாஹ் சொல்றான், தொழுதுட்ட போங்கண்டி. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சில திக்ரிகள், நபியங்க செலவாத்து சொல்றது, இஸ்திஃபார் செய்யறது, வல்லமை அமைச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அவ சிறுதுளி பெரு வெள்ளம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபியங்களுக்கு ஒரு 3 தடவை செலவாத்து சொல்றது. அப்புறம் 5 தடவை சொல்லும் போது 15 தடவை வந்துருச்சு. 15 தடவை சொல்ல உட்காந்தா தான் ஷெய்த்தா விட மாட்டான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொள்றது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அஸ்தஃபிர் ஒரு 5 தடவை 10 தடவை சொல்லிக் கொள்றது, டைம் போகாது. ஏன்னா இப்படியான அமல்களை திட்டமிட்டு செய்யுங்க. அல்லாஹ் தாலாவுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய இறக்கம் எங்களுக்கு கிடைக்கும். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும், கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னுள்ள அல்லாஹ் தாலா நம் அனைவரும் வரணிக்க செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அகிமுஸ்ஸலாஹ்.